السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على من لا نبي بعد، وعلى آله وأصحابه والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. قال الله تعالى في محكم تنزيل، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألم يأن للذين آمنوا أن تخشع قلوبهم لذكر الله وما نزل من الحق. صدق الله العليم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அன்னலன் பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையினை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷஹதாக்கள், நல்லோர்கள், வலிமார்கள் மற்றும் இந்த உலகின் முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் இன்றும் என்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக என்று பிரார்த்தனையுடன் துவங்குகின்றேன். இறை நேசர்களை நேசிப்போம், அவர்களின் வாழ்வினை வாசிப்போம் என்கின்ற நல்லதொரு தலைப்பின் கீழ் இறைநேச செல்வர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினைக்குரிய விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வழியில் நாம் இப்பொழுது பார்க்கின்ற இறைநேச செல்வர் நேற்றைய தினம் துவங்கிய ஃபுலைலிபுனியால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்களின் வாழ்க்கை வரலாறு படிக்கின்ற ஒவ்வொரு நபர்களுக்கும் பெரும் ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வரலாறு. ஃபுலைலிபுனியால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றிய நேற்றைய தகவல்களில் ஒரு கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவராக நாம் பார்த்திருந்தோம். ஆனால் ஒரு கொள்ளை கூட்டமாக இருந்தாலும் அதிலும் சற்று வித்தியாசத்தை காட்டியது ஒரு தலைவனவர். செய்கின்ற தொழில் தவறாக இருந்தாலும் அந்த செய்கின்ற தவறுக்கு மத்தியிலும் கூட நான் ரப்பை பயப்படுகின்றேன் என்கின்ற ரீதியில் இருந்தார். அவருக்கு என்று வந்த அவர் செய்து வந்த அந்த கொள்ளை கூட்டத்தில் அவருக்கு என்றே ஒரு இலக்கணம் அடித்திருந்தால், என்ன இலக்கணம் தெரியுமா? வருகின்ற வணிக குழுவில் பெண்கள் இருந்தால் அவர்களை ஏறிட்டும் பார்க்க மாட்டார், அந்த வணிக குழுவே பார்க்க மாட்டார். சின்ன முதலை மட்டுமே வைத்திருக்கின்ற ஒரு வணிக கூட்டம் செல்வதாக இருந்தால் அந்த வணிக கூட்டத்தை எதுவும் செய்யாமல் விட்டு விடுவார். இதெல்லாம் கேட்பதற்கு சற்று ஆச்சரியமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் ஃபுலைலிபுனியால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அப்படித்தான் வாழவும் செய்தார்கள். ஒரு சமயம் ஒரு வணிகர் அந்த கானகத்தை கடந்து செல்ல வேண்டும் என்கின்ற சூழலில் அவருடைய நண்பர்கள் அவரிடத்திலே சொல்வார், அந்த கானகத்தில் தான் ஃபுலைலிபுனியால் இருக்கின்றார். அவர் எல்லோருடைய பொருட்களையும் கொள்ளையடிக்கின்றவர். ஆயுதம் தாங்கிய வீரர்களை வேண்டுமானால் அழைத்துச் செல்லுங்களேன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த வணிகர் சொல்வார், ஃபுலைல் கொள்ளை கூட்டத்து தலைவர்தான், இருந்தாலும் இரையற்றமுடையவர். ஆகையினால் எனக்கு அதுதான் தேவையில்லை, நான் வேறு வழியினை பார்த்து கொள்கின்றேன். அவரை என் பக்கம் நெருங்க விடாத விதத்தில் நான் வேறு ஒரு ஆயுதத்தை பற்றிக் கொள்கிறேன் என்பதாக சொல்லிக்கொண்டு நன்கு குர்ஆனை அழகிய தூணையில் ஓதக்கூடிய ஒரு குர்ஆனை மனனம் செய்த ஒரு காரியினை தன்னுடன் அழைத்து கொண்டு செல்வார் அந்த வணிகர். இதே சூழலில் ஃபுலைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு இடத்தில் ஒரு மதில் மேல் ஏறி குதிக்கின்ற ஒரு சமயம் தான் காதலித்து வந்த ஒரு பெண்ணை பார்ப்பதற்காக அந்த பெண்ணினுடைய வீட்டின் மதில் சுவர்களை தாண்டுகின்ற சமயத்தில் அந்த வணிகரும் அந்த வணிகருடன் இருக்கின்ற அந்த காரியும் செல்வார். அந்த காரியினுடைய வேலை என்னவென்று தெரியுமா? கானகத்தில் அவருடன் வருகின்ற சமயம் முழுக்க முழுக்க இவருக்கு குர்ஆனை அழகிய துணில் ஓதிக்கொண்டே வர வேண்டும். இதுதான் அவருடைய வேலை. அப்படி ஓதுகின்ற பொழுது ஃபுலைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மதில் சுவரில் ஏறுகின்ற பொழுது அந்த காரி ஓதுகின்ற ஆயத்து தான் நாம் முன்னால் சொன்ன அதே வசனம், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிஸிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக்கி.
ஈமான் கொண்ட மக்களே, இவர்களுக்கு அவர்களுடைய இதயங்கள் அல்லாஹ்வையும் அவன் இறக்கியுள்ள உண்மையான வேதத்தையும் நினைத்தால் அஞ்சி நடுங்கும் நேரம் இன்னும் வரவில்லையா என்பதாக கருத்து பதிகின்ற அந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் புலைலி இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இறைவா அந்த நேரம் வந்து விட்டது, இறைவா அந்த நேரம் வந்து விட்டது என்பதாக அழுது புலம்பியவராக அந்த மதிலிருந்து கீழே குதித்து வெகுண்டு ஓதுவார்கள் புலைலி இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். வெகுண்டு ஓடிய புலைல் அங்கிருக்கின்ற ஒரு பால் மண்டபத்தின் ஒரு ஓரத்தில் கண்ணீருடன் அந்த இரவினை கழிப்பதற்காக அமர்ந்திருக்கின்ற பொழுது, நள்ளிரவுக்கு சற்று முந்தைய நேரம் அது. அந்த வழியாக மற்றொரு வியாபார குழுவினர் வருகின்றார்கள். வருகின்ற வியாபார குழு அந்த இடத்தில் தங்குவதற்கு உட்படுகின்ற பொழுது அந்த வியாபார குழுவினுடைய தலைவன் சொல்வான், வேண்டாம், இந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு நாம் சென்று விடலாமே, இங்கு புலையால் இருக்கின்றார், அவர் நம்முடைய பொருட்களை கொள்ளையடித்து விட்டாலும் விடலாம் என்பதாக அவர் பயந்து நடுங்கிய விதத்தில் சொல்லுகின்ற பொழுது, அப்பொழுது பின்னால் நின்று கேட்டுக்கொண்டிருந்த புலையில் இயால் முன்புறம் வந்து அழுது விம்பியவராக சொல்வார், நான் தான் அந்த புலையில், நான் திருந்து விட்டேன், அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடிவிட்டேன், அல்லா என் பாவத்தை மன்னித்தருள், நீங்களும் துஆ செய்யுங்கள் என்பதாக அவர்களிடத்தில் சொன்ன சமயம் அங்கிருக்கின்ற அந்த வணிக குழுவினர் எல்லாம் ஆச்சரியத்துடன் பார்ப்பார்கள். புலையில் இப்னு இயால் அந்த ஒரு சமயத்தில் இருந்து அல்லாவின் வசனத்தை கேட்டதற்கு பின்னும் இன்னும் ஒருவரின் உள்ளம் மாறாமல் இருக்குமா? அல்லாஹ் ஒரு கொள்ளை கூட்டத்து தலைவனை அப்படியே மாற்றுகின்றான், எரிநே செல்வனாக மாற்றுகின்றான். இந்த உலகம் அவரிலிருந்து பல படிப்பினைகளை, நல்ல படிப்பினைகளை பெறுகின்ற விதத்தில் அந்த மாமகனை ஆக்குகின்றான். உல ரஹ்மான் நம்மையும் இறைநேற்று செல்வனாக ஆக்கி தந்தல் புரிவானாக. வ ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.